ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா, டாப் 10 டூல்ஸ் ஆர் டெக்னாலஜிஸ் எவ்ரி ஜாவா டெவலப்பர் ஷுட் நோ. நீங்கள் ஒரு ஜாவா டெவலப்பராக இருந்தீங்கன்னா இந்த 10 டூல்ஸும் டெக்னாலஜிஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஜூனியராக இருக்கலாம் இல்லை சீனியராக இருக்கலாம், டசன்ட் மேட்டர். இந்த 10 டூல்ஸும் டெக்னாலஜி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட கேரியருக்கு. ஸோ ஃபஸ்ட் டூல் இப்போ பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து ஜாவா டெவலப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்எண்ட் டெவலப்மெண்ட்டில் தான் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ MVC டெவலப் பண்ணுவாங்க, மாடல் வியூ கண்ட்ரோலர், சர்வீஸ் லேயரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, டாவோ லேயர், ரெஸ்ட் என் பாயிண்ட்ஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகிறதுக்கான முயற்சி நீங்கள் எடுக்கணும். அது எப்படி பண்ணலான்னா, ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். HTML, CSS, JavaScript மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் லைக் ஆங்குலர் இல்லைனா ரியாக்ட், ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுடைய ப்ராஜெக்டில் நீங்கள் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது, பட் சைட் ப்ராஜெக்டாக நீங்கள் வந்து ஆங்குலர் இல்லைனா ரியாக்ட் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டூல் பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ டெவலப்பராக நீங்கள் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஒரு ப்ராஜெக்டை பில்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு யூஸ் பண்ணுற டூல் வந்து பார்த்தீங்கன்னா மேவன், கிரேடில், SPT. ஸோ இது மூணு வந்து டிஃப்ரெண்ட் டூல்ஸ். நீங்கள் ஏதாவது ஒரு டூல் எடுத்து நீங்கள் அதை படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ மூணாவது டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா IDE. ஸோ நீங்கள் ஒரு ஜாவா டெவலப்பராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட், உங்களுடைய கோடெல்லாம் வந்து IDE யூஸ் பண்ணி தான் நீங்கள் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷனை ரன் பண்ணி பார்ப்பீங்க, உங்களோட அப்ளிகேஷனை டீபக் பண்ணி பார்ப்பீங்க, ஏன்னா பக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதுக்கு வந்து எக்லிப்ஸ் இல்லைன்னா இன்டெலிஜெ இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபோர்த் டூல் பார்த்தீங்கன்னா JUnit. JUnit வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் ப்ரொடக்ஷன் கோடுக்கு பிஸ்னஸ் லாஜிக்கை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் JUnit டெஸ்ட் கேஸ் நீங்கள் எழுதலாம். இட் ஹெல்ப்ஸ் யூ டு டெஸ்ட் யுவர் அப்ளிகேஷன் லாஜிக். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் உங்கள் டீமுக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். உங்கள் ப்ராஜெக்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ரீஃபேக்டர் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ரீஃபேக்டர் பண்ணும்போது உங்கள் கோடு ஒழுங்காக ஒர்க் ஆகுதா, எல்லா ஃபீச்சரும் கரெக்டாக ரன் ஆகுதான்னு சொல்லி பார்க்கறதுக்கு நீங்கள் JUnit டெஸ்ட் கேஸை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ JUnit வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டூல் ஒரு ஜாவா டெவலப்பருக்கு. அடுத்தது ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் ஃப்ரேம்ஒர்க். ஸோ ஸ்ப்ரிங் ஃப்ரேம்ஒர்க் வந்து அது ஃப்ரேம் ஒர்க் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்யூனிட்டி அது. ஸோ இது இதுக்காக யூஸ் பண்ணலான்னா நிறைய பாய்லர் பிளேட் கோடை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், செக்யூரிட்டி ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ் அவங்க கொடுக்குறாங்க, அப்புறம் ஸ்ப்ரிங் போட்டுன்னு சொல்லி ஒரு கண்டெய்னர் மாதிரி ஸ்மால் கண்டெய்னர் கொடுக்குறாங்க, அப்புறம் கிளவுட் ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் டேட்டா லைப்ரரிஸ், பேட்ச், செக்யூரிட்டி, ரெஸ்ட் அண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் ஸ்ப்ரிங் ஃபேம் ஒர்க் யூஸ் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ண முடியும். வெப் ஃப்ளோ, சோஷியல் மீடியா வந்து இன்டிகிரேட் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ ஹேண்டி ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் கற்றுக்குனா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிக்ஸ்த் டெக்னாலஜியில் டூல் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜாவா டெவலப்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ரெஸ்ட் சர்வீசஸ் கற்றுக்கிறது நல்லது. நீங்கள் கேட்கலாம், எதுக்கு இந்த ரெஸ்ட் சர்வீசஸ்? இப்போ கரண்ட் ட்ரெண்ட் என்னென்னா, ரெண்டு அப்ளிகேஷன் வந்து கம்யூனிகேட் பண்ணுதுன்னா அது கண்டிப்பாக ரெஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு போஸ்ட்மேன்ற ஒரு டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ரெஸ்ட் நீங்கள் கற்றுக்குங்க, அதுக்கப்புறம் போஸ்ட்மேன் டூலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஓகே. ஸோ அடுத்தது செவன்த் பார்த்தீங்கன்னா கிட் இல்லைனா பிட்பக்கெட். ஸோ நான் வந்து ஒரு டெவலப்பர், ஜாவா டெவலப்பர், நான் வந்து கோட் எழுதுகிறேன், அதை கண்டிப்பாக வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணணும், என்னுடைய லோக்கல் மிஷினே வச்சிருக்க முடியாது. அதுக்கு தான் வந்து கோட் ரெபாசிட்ரி. ஸோ கிட்டும் பிட்பக்கெட்டும் வந்து ஒரு கோட் ரெபாசிட்ரி. ஸோ உங்களுக்கு டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய கோடை வந்து செக்இன் பண்ணுவாங்க, அதை வந்து கிட்ஹப்பில் போய் அது சேரும், அது சேவ் ஆகிடும். ஓகே. ஸோ உங்களுடைய கோடை ஷேர் பண்ணுறதுக்கு இந்த சென்ட்ரலைஸ் கோட் ரெபாசிட்ரி நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஸோ கிட்டு பிட்பக்கெட்டை யூஸ் பண்ணி பாருங்கள், அதனுடைய டூல்ஸ், அந்த கிளைண்ட்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள், செக்இன் பண்ணி பாருங்கள். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா CICD டூல்ஸ். இப்போ எல்லாருமே வந்து கரண்ட் ட்ரெண்ட், எல்லா கம்பெனியும் வந்து கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டூல்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய கெரியருக்கு. டீம் சிட்டி, ஜென்கின்ஸ், கன்கோர்ஸ், கூகுள் கிளவுட் பில்ட், இல்லை கிட் லேப், சர்க்கிள் CI, பேம்பு. உங்கள் கம்பெனியில் யூஸ் பண்ணனாலும் பரவாயில்ல, உங்கள் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் ஏதாவது ஒரு டூல் எடுத்து இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட், சாம்பிள் ப்ராஜெக்ட் எடுத்து பில் பண்ணி பார்க்கலாம். ஒரு பைப்லைன் மாதிரி CICD பைப்லைன் வந்து நீங்களே பில் பண்ணி ஒரு சைட் ப்ராஜெக்ட் மாதிரி நீங்கள் பண்ணலாம். உங்களுடைய கரியருக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எயித் டூல் பார்த்தீங்கன்னா CICD டூல்ஸ். இதை கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நைன்த் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா டாக்கர். ஸோ நீங்கள் வந்து பேசிக்ஸ் ஆஃப் டாக்கர் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எப்படி அது ஒர்க் ஆகுது, அந்த டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய அப்ளிகேஷனை வந்து நான் வந்து பில்ட் பண்ணிட்டேன், அதை வந்து பேக்கேஜ் பண்ணி நான் இப்போ வந்து ப்ரொடக்ஷனில் போடணும். ஸோ இதை வந்து ஒரு இமேஜாக வந்து டாக்கர் இமேஜாக வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். அதை வந்து கண்டெய்னர் ரன் பண்ணுறதுக்கு இந்த டாக்கர் இமேஜை நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுதுன்னா, நிறைய வாட்டி நம்ம இப்போ கேள்விப்பட்டிருப்போம்,
என்னுடைய மிஷினில் ஒர்க் ஆகுது, சாண்ட் பாக்ஸில் ஒர்க் ஆகலை, சாண்ட் பாக்ஸில் ஒர்க் ஆகுது இல்லைன்னா ப்ரொடக்ஷனில் ஒர்க் ஆகலை. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரே இமேஜை நம்ம க்ரியேட் பண்ணி அந்த இமேஜை சாண்ட் பாக்ஸ், கியூஏ, ப்ரொடக்ஷன் எல்லா என்வரான்மெண்ட்லையும் நம்மளால் ரன் பண்ண முடியும். அதுக்கு வந்து டாக்கர் இமேஜஸ், டாக்கர் கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பேசிக்ஸ் ஆஃப் டாக்கர் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கெரியருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10th பார்த்தீங்கன்னா கிளவுடு. ஸோ AWS ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள், AWS தமிழே நான் போட்டுட்ருக்கேன். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா கம்பெனியும் வந்து இப்போ வந்து அவங்களோட அப்ளிகேஷன்ஸை கிளவுட் என்வாயன்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்கேலபிள் என்வாயன்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் அது வந்து செக்யூர், ஹைலி அவைலபிள். நான் வந்து டேட்டா சென்டர் மேனேஜ் பண்ண அவசியம் கிடையாது. என்னுடைய ஆஸ் அ கம்பெனியாக நான் என்னுடைய ப்ராடக்டை மட்டும் டெவலப் பண்ணால் போதும், ஈஸியாக என்னுடைய கிளவுட் என்வாயன்மெண்ட்டில் நான் டிப்ளாய் பண்ணிட்டேன்னா அது வந்து ஹைலி ஸ்கேலபிள், எப்போவுமே வந்து என்னுடைய கஸ்டமருக்கு அது ஹைலி அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த 10 டெக்னாலஜியும் டூல்ஸும் நீங்கள் படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ.